தண்ணீர் ஒரு இரண்டு மாநிலங்களுக்கோ அல்லது நாலு மாநிலங்களுக்கு மத்தியிலேயோ தண்ணீரை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல்கள் இருக்குது. தண்ணி வந்து பொதுமானதாக இல்லை, தண்ணீர் ரொம்ப வழியும் போது தான் இங்கே நமக்கு தண்ணி கிடைக்கின்ற நிலைமையே கர்நாடகம் உருவாக்குது. அதுக்கு அரசியல்வாதிகளும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் வந்து தண்ணீர், காவிரி நம்ம டெல்டா பகுதியில் தண்ணீர் இல்லை, பயிர்கள் வாடி போகுது, வறட்சி, நம்ம காவிரியில் தண்ணீர் விட மாட்டேன்றாங்க. அது அரசியலாகிருக்கு. எதிர்கட்சிகள் அங்கே கூச்சல் போடுவான். அங்கே குண்டுராவ் அப்போ முதலமைச்சர், அந்த டைமில் எம்ஜிஆர் இங்கு முதலமைச்சர். உடனேயே இங்கிருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை குண்டுராவ் அவர்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசி இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை, வறட்சியை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் சொன்னதாக நீங்கள் போய் பேசணும்னு சொல்லி அவர் போய் பேசி, யாருக்கும் தெரியாது தண்ணி திறந்து விட்டாங்க. தண்ணி நமக்கு வேண்டியது அரசியல் இல்லை, அந்த இடத்துல நமக்கு வேண்டியது தண்ணீர், நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பயிர்களை காப்பாற்றுது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு இல்லை, இங்கே தான் திமுக தானே இருக்குது, திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி தானே, அவங்க தான் இந்தியாவாச்ச, இந்தியான்றத கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. இங்கே தண்ணி அன்றைக்கு வேறு கட்சியாக வேறு கூட்டணியாக இருந்தாலும் கூட தண்ணீர் வாங்கக்கூடிய அந்த தலைமை ரெண்டு நாடுகளுக்கும் ரெண்டு மாநிலத்துக்கும் அந்த ரெண்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருந்தது. இப்போ வந்து எதை வச்சு அரசியல் பண்ணலாம், குறுகிய அரசியல், கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் நம்முடைய விவசாயிகள் படக்கூடிய கஷ்டத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த துரதிருஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்மவீரர் காமராஜர் அவர்கள், அவர் கட்டிய அணைகள், அதுக்கு பிறகு இங்கே தான் அணைகள் கட்டு, திராவிட ஆட்சின்றீங்களா, திராவிட மாடல்ன்றீங்களா, குச்சமாக இல்லை, கேவலமாக இல்லை, இங்கே ஏதாவது தண்ணீரை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் தான் உங்கள் ஆட்சியில் பண்ணீங்களா, முயற்சியாவது பண்ணுறீங்களா, எங்கேயாவது புதிய அணைகள் கட்டப்பட்டிருக்கிறதா, கல்வி நிறுவனங்களை பற்றி நீங்கள் அதை பற்றி கல்வியை வந்து இலவசமாக்கணும், தரமான கல்வி இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், கூலி தொழிலாளர் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும். கலெக்டருக்கு பிள்ளைக்கு அவங்க ஒரு கல்வி சிறந்த கல்வியை கொடுப்பார், டாக்டருடைய பிள்ளைக்கு சிறந்த கல்வி கொடுப்பார், ஆனால் ரிக்ஷா ஓட்டக்கூடிய என்னுடைய ஏழை குழந்தைக்கு அவருக்கு உயர்தர கல்வியை கொடுப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. செய்ய தவறிவிட்டீர்கள், திராவிட மாடல் ஆட்சி ஏழைகளை புறக்கணித்தீர்கள், தொழிலாளர்களை புறக்கணித்தீர்கள். உங்களுக்கு எல்லாமே எங்கே கொள்ளை அடிக்க முடியும், எங்கே ரோடு போட முடியும், ரோடே போடாமல் பில்லு கிளைம் பண்ணிக்கிறது, இந்த வேலையை தானே நீங்கள் செய்கிறீங்க. வேலைக்கு ஒரு வேலைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு செய்ய வேலைக்கு சேர்ப்பதற்கு லஞ்சம் வாங்கினீங்களா இல்லை, அதானே வழக்கு. இது கேவலம் இல்லையா? ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர் ஒரு வேலை செய்கிறார், அல்லது ஒரு மெக்கானிக் ஒரு வேலைக்கு செய்கிறார், அவருக்கு என்ன சம்பளம், அவருக்கு என்ன சம்பளம், அவர் உழைப்பு எத்தனை நேரம் ஒரு வேலை செய்கிறார், அவருடைய ஏதாவது ஒரு கண்டக்டரோ டிரைவரோ ஒரு பெரிய பங்களா கட்டிட்டார்னு காமிங்க, கூட்டு போய் காமிங்களா, இந்த இவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து 30 வருஷம் வேலை பண்ணார், ஒரு பெரிய பங்களா கட்டிட்டார், இவருடைய பேங்கில் வந்து 25 லட்சம் ரூபா இருக்குது, காமிங்க. இந்த தொழிலாளர்களுக்கு வேண்டிய பணம் கிடைக்கல, பல வருடங்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உதவி தொகைகள்லாம் கிடைக்கல, பென்ஷனே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள்லாம் போய் அவங்களோட மீட்டிங்லாம் போடுவாங்க, தொழிற்சங்கங்கள்லாம் கூட்டிச்சு பேசுவாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமாக வெளியே வர்றாங்க. எங்கேயும் கொள்ளை, எங்கேயும் ஊழல், எங்கேயும் ஏமாற்று, இதுதானே திராவிட மாடல் ஆட்சி. அப்போ நீங்கள் போகணும் ஸ்டாலின், நீங்கள் போனீங்கல்ல முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், மதிக்கிறோம். நீங்கள் வந்து பெங்களூர் போனீங்க, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை நீங்கள் பார்க்குறீங்க, அவரோடு நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் கூட்டணியில் ராகுல் காந்தி இருக்கார், அவரோடு நீங்கள் பேசுகிறீங்க, சோனியா காந்தி அவர்களோடு நீங்கள் பேசுகிறீங்க, தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் பிரச்சனையை உங்களால் பேசி தீர்க்க முடியாதா, பேசினீங்களா, நீங்கள் என்ன பேசுனீங்க, பெங்களூரில் உட்காந்து உங்களுடைய அரசியலை பேசுனீங்க, எப்படி மோடிஜி அவர்களை வீழ்த்துவது, இதை தவிர உங்களுக்கு அஜெண்டா இருக்கா, த சிங்கிள் அஜெண்டா, ஒரே ஒரு அஜெண்டா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எப்படி வீழ்த்துவது, அவரை எப்படி தோற்கடி, அதான் அவங்க அஜெண்டாவும், எப்போவுமே இந்த நெகட்டிவ் அஜெண்டா தோத்துப்பேன், பாசிட்டிவ் அஜெண்டா ஜெயிச்சிடும், நான் இதுவாக ஆக வேண்டும், நான் இதுவாக ஆக வேண்டும், நான் இப்படி ஆக வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவன் அதுவாக ஆகிடுவான்.
நிச்சயமாயிடும். அதனால இவர்களுடைய இந்த குறைப்பு, இவங்க பேசக்கூடிய இந்த பிதற்றல்கள்லாம் நாட்டுக்கு எந்த வகையிலும் உதவாது. ஒரு கட்சி அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய கட்டமைப்பு வலிமையாக இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் செல்லக்கூடிய பாத யாத்திரை, எண்மண் எண் மக்கள் யாத்திரை, இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இமேஜ் பில்டிங். இந்த கட்சிக்கு மிகப்பெரிய இமேஜ் இருக்குது. நரேந்திர மோடிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தலைவருடைய அந்த இமேஜ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள், நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. கட்சியை வந்து பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் இடம்பெறக்கூடிய அந்த பணிகளெல்லாம் மிகவும் சிறப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக ஏற்பது வருவதற்கு முன்னாலேயும் செய்தார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இந்த கட்சி ஒரு வெகுஜன இயக்கமாக தமிழ்நாட்டில் சொன்னார். கிராமத்து மக்கள் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அந்த தலைவருடைய பெயரை சொல்லக்கூடிய வகையில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கொள்ளையடித்து கொழுத்து போனவர்கள்னு சொல்கிறேன், அவர்களெல்லாம் யாரை பார்த்தும் பயம் கிடையாது. நம்மளை எவனும் கேட்க போனா அவனும் கொள்ளையடிச்சு வந்தானே, அவன் நம்மளை பற்றி நம்ம அவனை சொல்ல போகிறோம், அவன் அந்த கொள்ளையடிச்சானோ இவன் இந்த கொள்ளையடிச்சான். ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த கொள்ளை பற்றிய பேச்சு இல்லாமல் ஒரு தூய்மையான அரசியலில் புதியதாக வந்து பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த யாத்திரை போகக்கூடிய நேரத்தில் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமங்களில் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக அவரை பார்ப்பதற்கும் அவரை தொட்டு பார்ப்பதற்கும் அவரிடத்தில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் அவரோடு ஒரு 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 ரெண்டு வார்த்தைகளாக பேசிவிட வேண்டும் என்பதற்கும் வயதானவர்கள், புதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லோரும் வருகிறார்கள். அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டாக மாறுமான்னு கேட்டீங்களா, நிச்சயமாக இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியை அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை மிக உயர்ந்த இடத்துல கொண்டு சென்று 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பல தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்ல முடியும். தனியாக நின்றால் கூட இந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு வலிமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய பணிகள் இருக்குது. கட்சியினுடைய அடிமட்டத்தில் பூத் கமிட்டியெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க, பூத் கமிட்டி இல்லாமல் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடித்தளம் பூத் கமிட்டியாக இருக்கட்டும் அல்லது மண்டல அளவிலாக இருக்கட்டும் மாவட்ட அளவிலாக இருக்கட்டும் மாநில அளவிலாக இருக்கட்டும், இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை நம்முடைய கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கமிட்டியிலிருந்து மாநில தலைவர் வரைக்கும், மாநில தலைவராக இருந்தாலும் கூட அவருடைய கிளைக்கு அவர் வந்து ஒரு பார்வையாளர். இப்படி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கி இதற்கு இந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையையும் கட்சியினுடைய அத்தனை தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ், இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எடுத்தாச்சுன்னா அதில் ஒரு 80% அமைப்பு சாரா தொழிலாளர்களாகத்தான் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த துறையை எடுத்து போனாலும் அங்கே அமைப்பு சாரா தொழிலாளர் இருப்பாங்க. இப்போ கிராமத்தில் போட்டிங்கன்னா கிராம நல்ல பணியாளர்கள் அவங்க அன்றாடம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பெல்லாம் போவாங்க, இவங்க அமைப்பு சாராதான். கட்டிட தொழிலாளர் எல்லாரும் அமைப்பு சாராதான். இவர்களுடைய முக்கியமான என்ன பிரச்சனை இருக்குது, இவர்களுக்கு என்று சொல்லி நிரந்தரமான ஒரு ஊதியம் கிடையாது. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தால் அவருக்கு இவ்வளோ சேலரி, அவருக்கு போனஸ், அவருக்கு இன்சென்டிவ்ஸ், அவருக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய தொகை இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க தான் அன்ஆர்கனைஸ்டு. இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து மத்திய அரசாங்கத்தில் 156 பிரிவுகள் வகைப்படுத்தி அவர்களுக்கு முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், தேர்தல் அறிக்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ நம்முடைய லேபர் மினிஸ்ட்ரி வந்து இப்போ கூட நம்முடைய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் லேபர் மினிஸ்டர் வந்து பேசுகிற போது அவர் வந்து இந்த செக்டார் அன்ஆர்கனைஸ் செக்டார் வி ஹவ் டு டேக் கேர், அவங்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் அவங்களுக்கு போனால் அவங்களுடைய கார்டு செல்லுபடி ஆகாது. இப்போ அதில் வந்து கார்பரேட்டில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கார்டுகள் தான் அந்த அங்கே மருத்துவ சிகிச்சைக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை,
இப்போ வந்து இஎஸ்ஐ அவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்காக இப்போ ஒரு சிறிய கல்வி உதவித்தொகையை இங்கே வாரியங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பென்ஷன் 60 வயதுக்கு மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணுமில்ல, நிரந்தர வருமானம். அதுக்காக தான் ஒரு 18 வயதிலேருந்து 40 வயது வரைக்கும் ஒரு 55 ரூபா மாதம் கட்டினா போதும். அவங்களுக்கு ஒரு 3000 ரூபா 60 வயது ஆகும்போது பென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை நம்முடைய நரேந்திர மோடிஜி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இப்படி எல்லா துறைகள்லேயும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் மானியத்தோடு கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம், மிகப்பெரிய பிரச்சனை. அவர் வந்து ஒரு மார்வாடிக்கிட்ட போய், ஒரு மார்வாடின்னு சொல்லலை, ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் வந்து அவர் கடன் வாங்குறாரு, இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அந்த ஆட்டோ வந்து அந்த வண்டி கொடுக்கக்கூடியவர் அந்த கடன் வாங்கி கூட வண்டியை வந்து இவருக்கு ஓட்டுவதற்கு கொடுக்குறாங்க. தினசரி அவர் கட்டணம் கொடுக்கணும், 250 ரூபா 300 ரூபா கட்டணும். அப்புறம் அதனுடைய எல்லா செலவுகளையும் அவர் பார்க்கணும், பெட்ரோல் விடணும், அதுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். இப்படி ஒரு ஆட்டோ தொழிலாளி தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்தது என்னன்னு கேட்டால், அதிகபட்சம் ஒரு குழந்தையை படிக்க வைக்கலாம், ரொம்ப நல்லவராக இருக்கணும். எல்லாவற்றையும் சீரழிப்பதற்காக இங்கே டாஸ்மாக் இருக்குது. அவர் வந்து 500 ரூபா சம்பாதிச்சுட்டு 200 ரூபாவை டாஸ்மாகில் விட்டுட்டு போயிடுறார், வீட்டுக்கும் பணம் கொடுக்குறதில்லை. இப்படி இந்த டாஸ்மாக் கடைகளை வச்சு அரசாங்கம் நடத்தக்கூடிய திராவிட ஆட்சிகள் என்ன யோசிக்கணும்? இந்த மாதிரி சாமானிய தொழிலாளர்களை, அமைப்பு சாரா மக்களை முன்னேற்றுவதற்காக உண்மையிலேயே நாம் வந்து திட்டங்களை கொண்டு வர வேண்டும். 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறோம்னு, அப்புறம் அதிலேயே கேட்டகரி அதில் பிரித்து பிரித்து இவங்களுக்கு கொடுக்குற இவங்களுக்கு இல்லை. ஏன் எதுக்காக தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க? தேர்தல் அறிக்கை பற்றி சொன்னதுனால சொல்லணும், சாத்தியமானதை தேர்தல் அறிக்கையில் சொல்லணும். அது ஒரு ஒரு அதுக்கு ஒரு நீண்ட கண்ணோட்டம் இருக்கணும், தொலைநோக்கு கண்ணோட்டம் இருக்கணும். அதுக்கு ஒரு பட்ஜெட் போடணும், அது விவரமறிந்தவர்கள் அதை தயாரிக்கணும். எதையோ தேர்தலில் வந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு அறிவித்து மக்களை ஏமாற்றி இனிமேலால் அது முடியாது. இப்போ நம்ம நாட்டில் எல்லாருக்கும் கல்வி, எல்லாருமே விஷயம் அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. ஊடகங்கள் இருக்குது, பத்திரிகைகள் இருக்குது, கல்வி எல்லாரும் படிக்கிறாங்க. அதனால் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து எப்பொழுது உயர்ந்து வருகிறதோ அப்போது இந்த நாடு வலிமை பெற்ற நாடாக, இன்றைக்கி ஒரு 5வது இடத்துல இருக்கிறோம் பொருளாதாரத்தில், இன்னும் அது வந்து ஒரு 2வது 1வது இடத்திற்கு போகிற பொழுது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லோரும் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான உயர்ந்த இடத்தை பொருளாதாரத்தில் கல்வியில் உயர்ந்திருப்பார்கள் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை பற்றி யாருமே அவர் எந்த இதுக்கு முந்தைய 70 வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணினீங்க, எதையுமே செய்யவில்லை. எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அடுத்த ஆட்சியும் 2024லையும் அதற்கு பிறகு இன்றைக்கும் எல்லாம் வந்து மக்கள் பல ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட கருத்து கேட்டு என்ன சொல்கிறாங்க, 40 ஆண்டுகள் நரேந்திர மோடிஜி என்று சொல்லக்கூடிய அந்த தலைவரை யாரும் அசைக்கவே முடியாது. அவருடைய வயசு என்ன, 72. ஆனால் அவருடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, 40 ஆண்டுகள் ஆனாலும் நரேந்திர மோடிஜி அவர்களை அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு மக்களுடைய ஆதரவு பெற்ற தலைவராக மோடிஜி அவர்களும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இருக்கு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.